எஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை. இன்று 21 திகதி 10 மாதம் 2019 ஆம் ஆண்டு. இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மன்னாரில் சொகுசு வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு, தேடுதலில் கடற்படைக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மன்னாரில் இன்று அதிகாலை உத்தரவை மீறி சென்ற சொகுசு வாகனம் மீது கடற்படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதனர் குறித்த வாகனத்தில் கேரளா கஞ்சா கடத்திய போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட இருவரை கைது செய்திருக்கின்றனர். மன்னார் இலுப்பக்கட வீதியில் அமைந்துள்ள கடற்படையினரின் வீதி சோதனை சாவடியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக கடற்படை ஊடக பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார். குறித்த இடத்தில் கடமையிலிருந்த கடற்படை அதிகாரி சொகுசு வாகனத்தை நிறுத்துமாறு கூறிய போதிலும் உத்தரவை மீறி வாகனம் வேகமாக பயணித்திருக்கின்றது. இதனால் அந்த வாகனத்தின் டயர்களுக்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கு கடற்படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். உத்தரவை மீறி சென்ற சொகுசு ஜீப் வண்டியில் கேரளா கஞ்சா 164.3 கிலோகிராம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இருவரில் ஒருவர் மிதக போலீஸ் நிலையத்தில் சேவை செய்யும் போலீஸ் அதிகாரி என்று கண்டறியப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரி குறித்த சந்தர்ப்பத்தில் சீருடையில் இருந்ததாகவும் அவர் வாகனத்தில் முன்பகுதி இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் வயோதிப பெண்மணிக்கு நடந்த கொடூரம், போலீசார் திடீர் விசாரணை. பூண்டாவில் நெத்தலிப்பாய் பிள்ளையார் கோயிலடி பகுதியில் தனிமையில் வசித்து வந்த வயோதிப பெண் ஒருவர் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்திருக்கின்றனர். 61 வயதுடைய குறித்த மூதாட்டி இன்று காலை வீட்டு வளாவிலிருந்து ஆடைகள் களையப்பட்ட நிலையில் இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். மூதாட்டியின் வீட்டிலிருந்த நகைகள் களவாடப்பட்டுள்ளதாகவும் குறித்த வீட்டின் நுழைவாயிலிருந்து கூறிய ஆயுதம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை நேற்றிரவு இடம்பெற்றிருக்கலாம் என்றும் தெரிவிக்கும் போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்று கூறுகின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கோத்தபாய ராஜபக்ச வென்றால் இலங்கை பர்மாவை போல மாறும், ரிசார்ட் எச்சரிக்கை. கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தால் முஸ்லிம்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி ஆவதுடன் பர்மாவை போன்றோ இலங்கையும் மாறிவிடும் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரிசார்ட் பதுதீன் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். புதிய ஜனநாயக முன்னணி ஜனாதிபதி வேட்பாளர் அமைச்சர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் இஸ்மாயில் அழைப்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஏற்பாடு செய்த மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டம் சம்மாந்துறையில் இடம்பெற்றிருக்கின்றது. நாங்கள் எதிர்நோக்க இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலானது முக்கியமான இரு வேட்பாளர்கள் புதிய ஜனநாயக முன்னணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்ச ஆகிய இருவரில் ஒருவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாகும். இதில் இன வாதங்களை களையெடுக்கக்கூடிய குறிப்பாக முஸ்லீம் மக்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வேட்பாளரான சஜித் பிரேமதாசவை நாங்கள் ஆதரிக்க வேண்டும். இங்கே நாம் நடைமுறையில் முஸ்லீம் பிரதிநிதிகளிடம் காணப்படுகின்ற வெறுப்புகளை மறந்து முஸ்லீம் சமூகத்தின் பாதுகாப்புக்காய் ஒன்று திரள வேண்டிய நிலையில் காணப்படுகின்றோம். கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தால் முஸ்லீம் சமூகம் அச்சத்துடன் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். முஸ்லீம் விரோத போட்டியில் தந்தை மகன் வடக்கில் நாமல், தெற்கில் மகிந்த. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இந்த நாட்களில் இருப்பது வடக்கிலாகும். அது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன பிரச்சார நடவடிக்கைகள் ஆகும். சிறு கூட்டங்கள் நடத்துவதற்காக வட மாகாணத்தில் பல இடங்களுக்கு பயணங்களை மேற்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் மன்னார் மாவட்ட அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியளவில் மன்னார் நகர மண்டபத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்சவை ஆதரித்து கூட்டம் இடம்பெற்றது. முஸ்லிம் கிராமங்களில் இருக்கின்ற அபிவிருத்தி தமிழ் கிராமங்களில் இடம்பெறவில்லை என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். காலாந்த வருமானம் 1 லட்சம் ரூபாய் மசாஜ் நிலையத்தில் கைதான அழகிகளின் பகிர் வாக்குமூலம். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கொள்ளிப்பட்டியில் போலீசார் சுற்றி வளைத்து விபச்சார விடுதியில் கைது செய்யப்பட்ட தாய்லாந்து அழகிகளின் 4 ஆண்டு வருமானம் 1 லட்சம் ரூபாய் என்று அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. நாட்டின் பல பாகங்களில் மசாஜ் நிலையங்கள் போன்ற போர்வையில் விபச்சார விடுதிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பவுனியா, கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் அவை எட்டி பார்த்தது. இங்கிருந்து பின்னர் அவை இல்லாமல் ஆக்கப்பட்டன. ஆனால் ஓரிரண்டு இயங்குவதாக அரசல் புரசலாக தகவல் உண்டு. இந்த நிலையில் கொள்ளுப்பட்டியில் உள்ள மசாஜ் நிலையம் ஒன்றை அண்மையில் போலீசார் சுற்றி வளைத்தனர். மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த அந்த விபச்சார விடுதியில் கைதான அழகிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கொட்டகல தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு சிங்கள அதிபர் ஒருவரை நியமித்ததினால் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம்.
நுவரேரியா கல்வி விலையத்துக்கு உட்பட்ட ஹொட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் அதிபரின் இடமாற்றத்தை தொடர்ந்து குறித்த வித்தியாலயத்துக்கு சிங்கள அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டமையினால் வித்தியாலயத்தின் மாணவர்கள் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சுமார் 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டமையினால் நுவரேலியா அட்டன் போக்குவரத்து சுமார் 2 மணித்தியாலயங்கள் தடைப்பட்டன. குறித்த வித்தியாலயத்துக்கு சிங்கள அதிபர் வேண்டாம் என்ற முன்னால் இருந்த அதிபரை நியமிக்குமாறு கூறி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை முன்னாள் ஜனாதிபதியும் எதிர்க்கட்சி தலைவருமான மகிந்த ராஜபக்ச அவர்களை சாய்ந்தமரது தோடம்பல அணியினர் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மகிந்த ராஜபக்ச சாய்ந்தமரதுக்கு விஜயம் செய்து பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. படுகொலையில் 32 நினைவு தினம். 1987 அக்டோபர் 21 திகதி மற்றும் 22 திகதிகளில் வைத்தியசாலைக்குள் நுழைந்த இந்திய அமைதிகாக்கும் படையினரால் 21 மருத்துவர்கள், சிவிலியர்கள், 46 நோயாளிகள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டனர். பலர் படுகாயம் அடைந்தனர். ஜனாதிபதி தேர்தலில் சூடுபிடித்து வரும் நிலையில் இவ்வார இறுதியில் அரசியல் மேலும் கொதிக்க உள்ளதாக எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. பொதுஜன பெருமுன அணியிலிருந்து பிரபலமான ஒருவரும் சுதந்திர கட்சியிலிருந்து இருவரும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் அணிக்கு ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பின்வரிசை உறுப்பினர்கள் இருவர் கோதபா ராஜபக்சவின் பக்கமும் தாவ உள்ளதாக உள்ளிருந்து கிடைக்கும் தகவல் தெரிவிக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது ஆதரவு யாருக்கு என்பதை இவ்வாரம் 24 திகதி அறிவிக்க இருக்கின்றது. இதேவேளை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த வாரம் இலங்கையில் ஒரு சூறாவளி வாரமாக இருக்கப் போகின்றது. பசில் ராஜபக்சவிடமிருந்து பறந்தது உத்தரவு, ஹக்கீம் ரிசாத்துக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடாதீர்கள். அமைச்சர்களான ரஃப் ஹக்கீம் ரிசாத் பதுதீன் எதிரான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்று சிறிலங்கா பொதுஜன பிரமுனவின் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச வலியுறுத்தி இருக்கின்றார். ஆளும் கட்சியின் அமைச்சர்களான அவர்களை விமர்சிக்கலாம் என்ற போதிலும் பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் மேற்கொள்ளும் போது அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலில் கோதபா ராஜபக்ச வெற்றி பெற்றாலும் நவம்பர் மாதம் 18 திகதியிலிருந்து நாடாளுமன்ற பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும். அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கும் பட்சத்தில் முஸ்லீம் உறுப்பினர்களின் ஆதரவு பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும் நிலை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது என்று பசில் ராஜபக்ச வலியுறுத்தி இருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்தாலும் அரசாங்கத்தை அமைப்பதற்கு போதுமான உறுப்பினர்கள் இல்லை என்பதனால் ஹக்கீம் மற்றும் ரிசாத்திடம் உள்ள 12 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவது கட்டாயம் என்று பசில் ராஜபக்ச சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நான் நேர்மையானவன், சந்திரிக்காவுடன் இணைந்து களத்தில் குதிப்போம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பாதுகாப்பதற்காக எத்தகைய செயற்பாடுகளை முன்னெடுக்கவும் பின்னிக்கப் போவதில்லை என்று முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான குமார பெல்கம அறிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பியதும் அது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று அதனை அடுத்து பாரிய முன்னெடுக்கப் போவதாக கூறுகின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பலர் தற்போது பொதுஜன பெருமனுடன் இணைந்து செயற்படுகின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகம் ராஜபக்ச குடும்பத்தினர் உரிமை கொள்ளலாம் என்ற சந்தேகம் உள்ளது. இந்த நிலையில் கட்சியை பாதுகாப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்திருக்கின்றார். ஞானதீரரை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு. ஞானதீரர் உட்பட 4 பேரை நவம்பர் மாதம் 8 திகதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. முல்லைத்தீவு நாயாறு குருகந்த ராஜமகா விகாரபதியின் இறுதிக்கிரிகை தொடர்பான நீதிமன்றத்தின் உத்தரவு முறிய வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஞானதீரர் முல்லைத்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி மற்றும் ஆகியோருக்கு எதிராக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி சிறிஸ்கந்தராசாவினால் இந்த நீதிமன்ற அவமதிப்பு மற்றும் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் நீதியரசர்கள் ஜசந்த கொட மற்றும் அர்ஜுன ஒபேசேகர முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. மனுவுக்கு ஆதரவாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன், சட்டத்தரணி கேசவன், சயந்தன் ஆகியோர் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். இதன்போது பிரதிவாதிகள் நவம்பர் 8 திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதியரசர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். நான் ஜனாதிபதி வேட்புரிமை பெற ஹக்கீம் பல திட்டங்களை மேற்கொண்டார் சஜித் பிரேமதாசா. நாட்டு மக்களின் நாயகன் தாமே என்று புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் அமைச்சர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்றார். நாவலப்பட்டியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதும் இந்த ஜனாதிபதி வேட்புரிமை மிக இலகுவில் கிடைத்தது ஒன்றல்ல, மிகவும் பாடுபட்டு இந்த ஜனாதிபதி வேட்புரிமையை பெற்றேன். ஐக்கிய தேசிய முன்னணியில் தனது கரங்களை பலப்படுத்தி இந்த வேட்புரிமையை பெற பல்வேறு வேலை திட்டங்களை அமைச்சர் ரஃப் ஹக்கீம் மேற்கொண்டார்.
சை நன்றியை மதித்தவனாக அதை நான் நினைவுபடுத்த வேண்டும். நான் உங்களுக்கான நாயகன் என்பது இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹக்கீமுக்கு எந்த பிரச்சனையும் பெற நாங்கள் அனுமதியோம். கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தால் முஸ்லிம்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி ஆவதுடன் பர்மாவை போன்று இலங்கையை மாறிவிடும் என்று அழுத்தமாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரிசாட் பதுதீன் வலியுறுத்தியிருக்கின்றார். அத்துடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரஃப் ஹக்கீம் எப்போதோ பேசிய காணொலியை இப்போது வெளியிட்டு இந்த அநாகரிகமான செயலை செய்தமையானது எங்களது கட்சி வன்மையை கண்டிக்கின்றது. அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் அமைச்சர் ரஃப் ஹக்கீம் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வருவதற்கும் நாங்கள் ஒருபோதும் அனுமதியோம் என்று ரிசாட் பதுதீன் வலியுறுத்தியிருக்கின்றார். உயர் நீதிமன்றம் சாதகமான தீர்மானத்தை வழங்கினால் எனது ஆட்சி காலம் முடியும் முன் மரண தண்டனையை நிறைவேற்றுவேன். ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. மரண தண்டனை நிறைவேற்ற உயர்நீதிமன்றம் சாதகமான தீர்மானத்தை வழங்கினால் எனது ஆட்சி காலம் முடியும் முன் மரண தண்டனை நிறைவேற்றுவேன் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அறிவித்திருக்கின்றார். கட்டமாக 4 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்ற கையொப்பம் இட்டிருக்கின்றேன். எனது அந்த கையொப்பத்தை அடுத்து பல வகையான அரசியல் எதிர்ப்புகள் ஆரம்பமான ஒரு சிலர் உச்ச நீதிமன்றத்தை நாடினர். உச்ச நீதிமன்றம் மரண தண்டனைக்கு சாதகமான தீர்மானம் வழங்கினால் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கின்றார். மக்கள் மத்தியில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி ரஃப் ஹக்கீம் மற்றும் சம்பந்தன் குளிர்காயம் முயற்சி. கல்முனை தமிழ் முஸ்லிம்களை பிரித்து மக்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளை ஏற்படுத்த ரஃப் ஹக்கீம் மற்றும் சம்பந்தன் ஆகியோர் குளிர்காயம் முனைக்கின்றனர் என்று முஸ்லிம் உலமா கட்சியின் தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் மௌலவி அறிவித்திருக்கின்றார். இலங்கை பாதுகாப்பற்ற நாடு, எங்கள் குடும்பங்கள் சித்திரவதை செய்தார்கள், லண்டனில் போராட்டம். தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்துவதை நிறுத்த கோரி லண்டனில் உள்ள உள்துறை அமைச்சின் முற்றுகையிட்டு பிரித்தானியாவால் தமிழர்களினால் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழ் மாணவர் ஒருவரின் தஞ்ச கோரிக்கை அரசாங்கத்தினால் மறுக்கப்பட்டுள்ளது. அடுத்து இந்த எதிர்ப்பு போராட்டம் முடுக்கப்பட்டது. இதன்போது இலங்கை பாதுகாப்பற்றது. தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களை பிரித்தானிய அரசு தொடர்ந்தும் நாடு கடத்தினால் இலங்கையில் அவர்களுக்கு மரண தண்டனை கூட வழங்கப்படலாம். இந்த நடவடிக்கையை மேற்கொண்டால் எங்கள் குடும்பங்கள் சித்திரவதை செய்தார்கள், பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்பதை பிரித்தானிய அரசு நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இலங்கை என்பது சொர்க்க பூமி அல்ல. வெள்ளைவான் கடத்தல், சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை, தமிழ் ஊடகவியலாளர்கள் கொலை மீதான தாக்குதல் நடத்தப்படும் ஒரு நகரம் என்று கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பில் சிறை கைதிகள் தப்பியோட்டம். மட்டக்களப்பு சிறையிலிருந்து சிறை தண்டனை பெற்று வந்த சிறை கைதியொருவர் தப்பியோடியிருக்கின்றார். காலை மட்டக்களப்பு திருப்பெருந்துறை பகுதியிலுள்ள பண்ணை ஒன்றில் வேலைக்காக கைதிகளை கொண்டு சென்ற வேளையில் குறித்த கைதி அங்கிருந்து தப்பியோடியிருக்கின்றார். சிறிய குற்றம் ஒன்றுக்காக 3 மாத காலம் சிறை தண்டனை அனுபவித்து வந்த இவர் அக்கறை பெற்று ஒலிவில் பிரதேசத்தினைச் சேர்ந்தவர். 38 வயதுடைய முகமது ஸ்மைல் என்று போலீசார் அறிவித்திருக்கின்றனர். தேசியமட்ட பழுதூக்கல் முல்லத்தீவு பாண்டியன்குளம் மகா வித்தியாலய 2 தங்கப்பதக்கங்கள். அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசியமட்ட பழுதூக்கலில் முல்லத்தீவு பாண்டியன்குளம் மகா வித்தியாலயம் 2 தங்கப்பதக்கங்களை சுவீகரித்திருக்கின்றது. அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசியமட்ட பழுதூக்கல் போட்டியில் அண்மையில் பொன்னுருவையில் ராயல் கல்லூரி உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இது முல்லத்தீவு பாண்டியங்குளம் மகா வித்தியாலயத்தை பிரபுத்துவம் செய்த தர்சிகா 17 வயதுக்கு உட்பட்ட 49 கிலோ நிறைப்பிரிவில் சினச் முறையில் 43 கிலோ பழுவையும் கிளீன் அண்ட் நொக் முறையில் 54 கிலோ பழுவையும் ஒட்டுமொத்தமாக 97 கிலோ பழுவை தூக்கி தங்கப்பதக்கத்தையும் 71 கிலோ இடைப்பிரிவில் ஜீவிதா சினச் முறையில் 40 கிலோ பழுவையும் கிளீனாக் முறையில் 50 கிலோ பழுவையும் ஒட்டுமொத்தமாக 90 கிலோ பழுவை தூக்கி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தனர். தமிழீழ விடுதலை புலிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைத்ததா? மகே சேனநாயக்கா அடுக்கடுக்கான கேள்விகள். தேர்தல் நெருங்கும் போது தமிழீழ விடுதலை புலிகளின் தோற்றம் பெறுகின்றார்கள் என்று அண்மைய சம்பவங்களை வைத்து அதிகமாக தோற்றுவிக்கப்படலாம் என்று ஜனாதிபதி வேட்பாளர் மகே சேனநாயக்கா அறிவிக்கின்றார். கடந்த வாரம் கிளிநொச்சியில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டமை, தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடையோர் என்ற குற்றச்சாட்டல், மலேசியாவில் 7 பேர் கைது செய்யப்பட்டமை போன்ற சம்பவங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் தமிழீழ விடுதலை புலிகள் மீண்டும் தலையெடுக்கின்றனர் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முயற்சியா என்று மகே சேனநாயக்கா கேள்வி கேட்கின்றார். எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பையும் ஒரே தடவையில் தடுத்துவிட முடியாது. இலங்கையில் மாத்திரமல்ல, உலகின் பல நாடுகளில் இவ்வாறான அமைப்புகள் இருக்கின்றன. இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளுடைய பிரச்சனைகளை தீர்வு கிடைத்ததா என்று சிந்திக்க வேண்டும். யுத்தத்தின் பின்னர் 2 அரசாங்கங்கள் இருந்தன, அவற்றினால் இவர்களுக்கு தீர்வு வழங்கப்பட்டதா? தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் செயற்பட்ட இளைஞர்கள் யுவதிகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டதா? அவர்களது வாழ்வாதாரம் சீர்படுத்தப்பட்டுள்ளதா என்ற கேள்விகள் பதிலில்லை.
நாம் இராணுவத்தில் இருந்திருந்தால் அவர்களுடன் பணிபுரிந்திருக்கின்றோம். ஆனால் அரசாங்கம் அவ்வாறு செயற்படவில்லை. அவர்கள் மீண்டும் தரியெடுத்து விட்டார்கள் என்று கூற முடியாது. ஆனால் தமது தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எந்த ஒரு நிபந்தனைகளுக்கும் சிறிலங்கா பொதுஜன பெருமுன இணங்காது. எதிர்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச அறிவித்திருக்கின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பிறந்தநாள் வாழ்த்து செய்தி ஒன்றை தொடர்ந்து பார்ப்போம். நேற்றைய தினம் இளங்கோவன் தனது 50வது பிறந்த தினத்தை முகத்துவாரத்தில் தனது இல்லத்தில் மிகவும் சிறப்புடன் கொண்டாடியிருக்கின்றார். நேற்றைய தினம் தனது பிறந்த நாளை மிகவும் சிறப்புடன் கொண்டாடிய இளங்கோவனை வாழ்த்தும் உள்ளங்கள் அவருடைய மனைவி வளர்மதி, மகன் சஜீவன், அம்மா அண்ணா மற்றும் செல்வம், மற்றும் அண்ணி மகேஷ் மற்றும் அபி தம்பி, இளம்பரதன் மகள்மார் மற்றும் மாமாமார் மாமிமார், மச்சான் கேதீஸ் யோகேஷ் பிரதீபன், மச்சாள்மார் பெரியப்பாமார் பெரியம்மாமார் மற்றும் உற்றார் உறவுகள் சகிதம் இவரை வாழ்த்து நிற்கின்றனர். இந்த தகவலை எமக்கு அனுப்பியிருக்கின்றார் சவுதி அரேபியா நாட்டில் பணிபுரியும் அவருடைய மனைவி வளர்மதி அவர்கள். இந்த தகவலை எமக்கு அனுப்பியிருக்கின்றார். நன்றி. மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்களை சந்திப்போம். எமது செய்தி சேவைகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள். நன்றி. வணக்கம்.